ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் எப்போவுமே அரிசி உளுந்தை பயன்படுத்தி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம் ஐந்து விதமான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒருமுறை தோசை வகைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல கொண்டக்கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு ஊற வைத்தால் கொண்ட கடலையே சேர்த்துக்கிறேன் எட்டு மணி நேரம் கொண்டக்கடலையே ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகிட்டு சேர்த்துருக்கேன் அடுத்ததா அரைக்கப் அளவுக்கு அவள் அதாவது தட்டை அவள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அவள் வந்து சேர்க்குறேன் அதுவையும் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததான் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசியும் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதையும் இது கூட தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் சேர்த்த எல்லா அளவுகளையும் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அளந்துக்கிட்டேன் அதாவது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை அரை கப்பு அளவுக்கு அந்த தட்டை அவள் அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் அரிசி ஊற வைக்கிறீங்க இல்லையா அப்பவே ஒரு அஞ்சு வரமிளகா ஊற வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட நொறுநொறுப்பு இல்லாமல் இப்போ நல்லா நொறுநொறுப்பு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுங்க மாவு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதை நம்ம தவால ஊற்றிடலாம் இந்த மாவு வந்து நம்ம புளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது அடை மாவு மாதிரி தான் ஆனால் அதே சமயத்தில் நல்லா மெலுசாக நல்லா மொறுமொறுன்னு வரும் இப்போ இதை நம்ம ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இப்போ அழகாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவைப்பட்ட எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய் சேர்க்குறேன் நல்லா வாசனையாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சுற்றி நெய் சேர்த்துட்டேன் இப்போ வேகட்டும் இப்போ நல்லா அடிப்பக்கம் நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள் இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அவ்வளோதான் தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப மொறுமொறுனு ரொம்ப சுவையா இருக்கும் சுவையும் பாத்தீங்கன்னா நல்ல வித்தியாசமா நல்ல ஒரு சுவையா இருக்கும் அடுத்ததா கோதுமையும் ரவையும் பயன்படுத்தி இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய ஒரு மொறுமொறு தோசை பார்க்கலாம் முதல்ல அதுக்கு ஒரு மிக்சி ஜார் ஒண்ணு எடுத்துக்கங்க இதுல ரெண்டு அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை இன்னைக்கு நானு வறுக்காத ரவை தான் பயன்படுத்திருக்கேன் எந்த கப்பால நீங்க ரவையை அளக்குறீங்களோ அதே கப்பாலே அடுத்தடுத்த பொருட்களினுடைய அளவுகளை வந்து அளந்துக்குங்க இப்ப இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸான பவுடரா அரையாது கொஞ்சம் அங்கங்கே நுறநொறுப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே சமயங்கள்ல அதிகமான நுரநொறுப்பு இல்லாம இந்த மாதிரி பார்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப இதே மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பால ரவா அளந்தனோ அதே கப்பாலே அளந்து எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்ததான் அரை அளவுக்கு பச்சரிசி மாவு அதாவது இடியப்ப மாவு சேர்க்கிறேன் கடையில் விற்கக்கூடிய இடியப்ப மாவு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப இதை மறுபடியும் ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா அப்பதான் மாவு நல்லா ஒன்னோட ஒண்ணு கலந்து வரும் இப்ப இது அரைப்பட்டாச்சு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல புளிச்ச தயிராக வந்து சேர்க்குறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா தயிர் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது தயிர் சேர்க்காமையும் செய்யலாம் ஆனால் தயிர் சேர்த்து செய்யும்போது இன்ஸ்டண்டா நீங்க உடனே இந்த மாவை ரெடி பண்ணிட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அப்படி தயிர் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாவை நீங்க கரைச்சிட்டு ஒரு மணி நேரம் புளிக்க வைக்கணும் இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் பச்சை தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க சரியாக வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு பார்த்துறதுக்கு கரைச்சி எடுத்துங்க ஆனால் ரவை தோசை அந்த மாதிரிலாம் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி மாவு கரைக்காதீங்க சரியாக தோசை மாவு உப்பாத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கங்க இப்போ தோசை கல் நல்ல சூடாக இருக்குது இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிங்க ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை வந்து ஊற்றும் போது பெரட்டிட்டு வரும் இந்த மாதிரி வளைய வளையமாக அழகாக வராது இப்ப இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் நல்லா ஹை பிளேம்ல வச்சிருங்க அப்பதான் தோசை நல்லா மறு மொறுனு சூப்பரா வரும் ஸ்லோவா வச்சு தோசை செஞ்சீங்க அப்படின்னா அதாவது தோசை வேகும் போது ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடை மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இப்ப இத நம்ம திறந்து பார்த்தலாம் தோசை அருமையா நல்லா மொறு மொறுனு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப அடுத்த இன்னொரு டிப்பு எப்பயுமே தோசை அடுத்த தோசை கோதுமை தோசை ஊத்தும் போது மறக்காம ஸ்டப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெரிச்சிக்கங்க எதுக்காக அப்படின்னா நல்ல கல் வந்து நல்ல ஹீட்டில் இருக்கும் இந்த மாதிரி தண்ணி தெரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயத்தை வந்து தடவிட்டோம் இல்லைன்னா எண்ணெய் தொட்ட துணியால் வந்து கொஞ்சமாக தடவிட்டுங்க அதுக்கப்புறம் அடுத்த தோசை ஊற்றுங்க அந்த மாதிரி அந்த எண்ணெய் துணி வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்துடக்கூடாது அந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக இருந்துட்டு நீங்கள் தோசை ஊற்றினாலும் தோசை வந்து பெரட்டிட்டு விரட்டிட்டு வரும் அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அவ்வளோதான் நம்முடைய மொறுமுறு தோசை ரொம்ப இன்ஸ்டண்டாக ரொம்ப சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக அருமையாக ரெடி அதுக்கு அதுக்கடுத்துதான் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ராகி தோசை எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறம் மாதிரி வரட்டும் இப்போ கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வந்த பிறகு இதில் கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கிய இஞ்சி ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு தான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப நிறமானோன்னு கிடையாது கொஞ்சம் சிவந்து வந்தால் மட்டும் போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க இது இப்போ அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக ரெண்டு கப் அளவுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் சில இடங்களில் இது வந்து கேப்பன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து கேழ்வரகு வந்து கடையிலேருந்து முழுசாக வாங்கிட்டு வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி மிஷினில் கொடுத்து இதை நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையவே பவுடராகவே இது மாதிரி வந்து கிடைக்கிது கேழ்வரகு மாவு கிடைக்குது அந்த மாவு கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெங்காயம் அதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க நான் இன்றைக்கி இதில் தயிர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இதை மட்டுமே அதாவது வெறும் நம்ம பச்சை தண்ணி மட்டுமே ஊற்றி கலந்தால் மட்டுமே போதும் நல்லா அருமையாக மறுமண்ணும் சூப்பராக வரும் எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவா தோசைக்கு எப்படி கொஞ்சம் மாவு தண்ணியாக ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி நல்லா தண்ணியாக ரெடி பண்ணிக்கோங்க தான் தவா நல்லா சூட்டில் இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு வந்து நான்ஸ்டிக் தவாவில் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இரும்பு கடையிலேயும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் ரெண்டுத்துலேயுமே நல்ல மொறுமொன்னும் சூப்பராக வரும் எப்பவுமே மாவு ரவா தோசை இல்லை இந்த மாதிரி தோசைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு தண்ணியாக இருக்குது இல்லையா இந்த மாதிரி நம்ம தண்ணியாக ரெடி பண்ணி தோசை ஊற்றும் போது தவா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து குழியாக இல்லாமல் ஈவனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மாவு அள்ளி ஊற்றினோன்னே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி ஈஸியாக வர ஆரம்பிக்கும் குழியாக இருக்கிறதில் பார்த்து ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த தண்ணியாக இருக்கிறதுனால சென்ட்ராக வந்து ஊதிய அதாவது சென்டராக வந்து அடைஞ்சிட்டு மாவு நடுவில் வந்து திக்காக இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் மேக்ஸிமம் ஃப்ளாட்டாக இருக்கிற தவாவை வந்து பார்த்து பயன்படுத்திக்கிங்க ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க எப்பவுமே கேழ்வரகு வந்து நிதானமாக வேகணும் ரொம்ப வேகமாக வேக வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து அடியில் கருகி போன மாதிரி ஆகிடும் ஆனால் அதே சமயத்தில் மாவு வந்து வேகாத கொஞ்சம் குழக்கொழப்பாக இருக்கிற மாதிரி ஆகிடும் அது எப்பவுமே கேழ்வரகு மாவு மட்டும் நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம்னா உடலுக்கு நல்லது வந்து தரும் வேகாமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா டிசென்ட்ரி அந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடும் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த சின்ன சின்ன ஹோல் இருக்கு இல்லையா அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் அந்த இடத்துல வந்து எண்ணெயை விட்டீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுமும் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து நல்ல மொறு மொறுமொருன்னு வெந்து வந்துருச்சு இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் நம்முடைய ராகி தோசை நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரும்பு கடையில் நான் இப்போ ஊற்றி காமிக்கிறேன் என்னுடைய இரும்பு கடாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியில் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நான் மாவு ஊற்றின பிறகு பாருங்கள் நடுவில் சென்டரில் போய் எல்லாமே வந்து உக்காந்துருது பாருங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி நல்லா மொறு மறுநு சூப்பராகவே வரும் ஒட்டாது நல்லா எடுக்கிறதுக்கும் அருமையாக இருக்கும் இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மொறுமறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்ததா நல்ல ஒரு மொறு மொறு வேர்க்கடலை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஆனால் இதற்கு கொஞ்சமா நம்ம அந்த இட்லி மாவு வந்து தேவைப்படும் நம்ம ஏற்கனவே வீட்ல அரைச்சி வச்சிருக்க அந்த தோசை மாவு மட்டும் இருந்தா போதும் இது கூட நம்ம வேர்க்கடலையே சேர்த்து அரைக்க போறோம் இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு காய்ந்த வேர்க்கடலை ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலை ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை கிடைச்சா கூட அதை நீங்க ஊற வைக்காம பயன்படுத்திக்கலாம் அது இன்னும் ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ இந்த வேர்க்கடலையே நம்ம ஊற வைக்கணும் இதுக்கு நான் வந்து இந்த வேர்க்கடலை கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இதை நம்ம அஹ் தோலை எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா தோலில் அதிகமான சத்துக்கள் இருக்குது செய்து தோலை எடுக்க வேண்டாம் தோலோடய நம்ம இதை மிக்சி ஜார்ல தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு எந்த அளவு எந்த அளவுக்கு நீங்கள் வேர்க்காடலில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கால் கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்துதான் ஒரு பவுலில் எந்த கப்பால் நம்ம வேர்க்கடலை அலந்தமோ அதே கப்பால் நாலு கப் அளவுக்கு தோசை மாவு வீட்டில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி மாவு தோசை மாவுலாம் இருக்கு இல்லையா அந்த மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த தோசை மாவில் வெந்தியம் சேர்த்துருக்கணும் கண்டிப்பாக வெந்தியம் தான் தோசை நல்லா சிவந்து ஒரு மொறுனு இருக்கும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கப்பு சேர்த்தாச்சு அதுக்கடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பாதத்துக்கு கொண்டு வந்துடும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மாவு ஊற்றும் போது பெரட்டி பெரட்டிட்டு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா நல்லா மெ மெலுசாக நம்மளுக்கு அழகாக நல்லா ரவுண்டாக சுற்ற வரும் தான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு தவாவும் ரெடியாக இருக்குது ஸ்டவ்வை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க அதாவது தவா ஹீட்டில் இருக்கணும் மாவு ஊற்ற போகிறீங்கன்னா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போ ரெண்டு கரண்டி மாவு ஊற்றுறேன் நல்ல மெலுசாக சுத்துங்க அழகா கொஞ்சம் கூட பெறட்டாம உங்களுக்கு நல்லா ரவுண்டா ஷேப்பா அழகா வரும் அது மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டா அந்த வளைய வளையமாக வந்ததுன்னா தோசை பாக்கிறதுக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சமா தேவைக்கேற்ப எண்ணெய் ஊத்திங்க ரொம்ப ஊற்ற வேணாம் ஏன்னா இதில் நம்ம வேர்க்கடல சேர்த்துருக்கதுனால அதுல உங்களுக்கு எண்ணெய் பிரியும் இது வந்து ஹெல்தி கடைன்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி தாராளமா இப்போ இருக்கக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத விட இந்த வேர்க்கடலையே நிறைய உடம்புல சேர்த்துங்க ரொம்ப ரொம்ப சத்து இதில் இருக்கக்கூடிய ஹை புரோட்டீன் குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவர்களுக்கும் நல்லது தாராளமாக நீங்க இதை வந்து சாப்பிடலாம் இப்போ தோசை சிவந்து வந்துருச்சு சில பேர் வந்து மூடி போட்டு சுடுவீங்க பட் எனக்கு அது வேண்டாம் நான் இதனால இப்படி திருப்பி போட்டேன் நான் இதை எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு தடவை திருப்பி போட்டேன் இப்போ பாருங்க நம்முடைய மொறு தோசை வேர்க்கடலை தோசை ரொம்ப சுவையா ரொம்ப அருமையாக குயிக்காக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தான் சுவையான கம்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலுன்னு எடுத்துக்கங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்க்குறேன் இது வந்து சரியாக ஒரு எழுபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பு வந்து வாங்கிட்டு வந்து சுத்தப்படுத்தி அதாவது வெயிலில் காய வச்சு சுத்தப்படுத்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து கம்பு மாவுனே வந்து கடைகளில் விற்கிறாங்க நீங்கள் அந்த மாவு கூட பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மாவு தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு அதாவது இடியாப்ப மாவு சேர்க்குறேன் உங்களுக்கு இது ரெண்டுமே சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இது கூட நீங்கள் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு புளிச்ச மாவு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த புளித்த மாவு ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு சேர்த்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா பொதுவாகவே வந்து கம்பு மாவு தனியாக நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அடை மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது மொறு மொறுன்னு இருக்காது அதனால் இந்த மாவு நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் போது நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து தான் நான் இன்றைக்கி தயிர் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு குழிக்கரண்டிய அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதாவது நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக அதாவது மாவு கரைச்ச உடனே செய்ய போகிறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் மாவு வந்து கரைச்சிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சு செஞ்சிங்க அப்படின்னா நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இது நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி நல்ல கட்டிலாம் எதுவும் இல்லாமல் தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துங்க நான் இன்றைக்கி ரெண்டு விதமாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செய்து காமிக்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் ப்ளைனாக நம்ம எப்பயும் போல் தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா அதே மாதிரியும் செய்து காமிக்கிறேன் இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம் நல்லாவே வரும் கொஞ்சம் மெலுசாகவே அழகாகவே வரும் இப்போ இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் சிவந்து வந்திருக்கு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க எப்பவுமே ராகி கம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் வெந்தால் தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை மட்டும் தரும் அது இல்லைனா வந்து டைஜஷன் ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்திடும் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் நம்முடைய கம்பு தோசை நல்லா மொறு மொறுனு சூப்பராக ரெடியாகிடுச்சு இதுவே நான் வெங்காயம் சேர்த்து ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் சேர்த்து ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராகி தோசை இல்லைனா வந்து ரவ தோசைலாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தேவைக்க அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா இந்த பதத்துக்கு நல்ல தண்ணியான பதத்துக்காக கரைச்சி எடுத்துக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல் நல்லா வந்து சூட்டில் இருக்கணும் அப்போ தான் இந்த மாவு ஊற்றினோன்னே உங்களுக்கு அங்கங்கே பபுள்ஸ் பபுள்ஸாக வந்து வர ஆரம்பிக்கும் அதுமாதிரி ஃப்ளேமும் நல்லா ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ இதை நம்ம ஊற்றிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னே ஊற்றின மாதிரி தேய்க்கல முடியாது இந்த மாதிரி கரண்டியால் அங்கங்கே தூக்கி ஊற்றணும் இப்போ அந்தந்த அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு அந்த மாவு வந்து நல்லா வெந்திருக்கும் அப்போ என்ன பண்ணுங்கன்னா தோசை திருப்பியை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை தேய்ச்சி விட்டுங்க அந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகட்டியாக இருந்தது எல்லாமே தேய்ச்சி விடும்போது ஈவனாக வர ஆரமிச்சிடும் நல்லா முருமொன்று ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இது மேல் பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு ஏன்னா நம்ம அந்த மாவெல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் இப்ப இதை நம்ம திருப்பி எல்லாம் போட வேணும் அவ்வளவுதான் இப்ப பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா நல்லா மொறுமொரு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் கட்டாயி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒரு தோசை சாப்பிட்ற குழந்தைங்க கூட ரெண்டு தோசை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் அந்த தோசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்ட் ரெசிபிளுக்கு டூ டேஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்ல இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிங்க தேங்க்யூ